லோத்து ஆபராம விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன பண்ணப்படும் என்ன சொல்றாருன்னா இங்க பார்க்கறதெல்லாம் உனக்கு தருவேன்றார்

என்ன சொல்றாரு தெரியுங்களா கவனிங்க கண்ல பாத்தீங்க அங்கெல்லாம் உன் காலை வையுங்கிறார் இது வரைக்கும் கண்ல பாத்தீங்க கண்ணுல பார்த்தா மாத்திரம் நடக்காது உன் காலை வெய்யி அது ஆசீர்வதிக்கப்படும் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் நிறைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறான்னு கேட்டோம்னா கத்தர் இப்படி கொடுக்க போறார் அப்படி கொடுக்க போறார் எல்லாம் வந்து என் மடியில போட்டு போறாங்க அதை மாத்திரம் தான் நினைக்கிற மொழிய அதுக்கு என்ன செய்ய போறீங்க ஆமா கத்தர் முதல்ல ஸ்பிரிட்ல காமிக்கிறாரு முதல்ல நமக்கு விருப்பத்தை கொடுக்கிறார் அந்த விருப்பத்தை எப்ப செயல்படுத்துறீங்களோ அப்ப ஐஸ்வர்யம் வரும் பல நேரங்கள்ல நம்ம தேவ பிள்ளைகள் என்ன ஆயிரும்னா சோம்பேறிகள் ஆயிரும் சோம்பேறிகள் ஆயிரும் சோம்பேறியா உட்கார்ந்துக்கிட்டு கத்தர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கத்தர் எந்த வழியா கொடுப்பாருன்னா நீ வேலை செய்யும் போது அதுல ஆசீர்வாத பெருக்கத்தை கொடுப்பார் வழக்கமா விதைக்கிறத நீ விதை உனக்கு மத்தவனுக்கு எல்லாம் நாற்பது முப்பது அறுபதுன்னு இருக்கலாம் உனக்கு நூறு மடங்கு வரும் அது அப்ப பிளஸ் எங்க தெரியுது நீ விதைக்கிற இடத்துல கத்தர் பலனில் காமிக்கிறார் உமால இருக்கிற பிளஸ்ஸிங்க வீட்டில் உட்காந்துட்டு கத்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்ல முடியாது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன யோசிக்க கூடாதுன்னா இப்படி பிஸ்னஸ் தோங்கினா ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் நம்ம என்ன போகிறோமோ நான் ஆரம்பிக்கிறேன்ல இது எப்படி பெருகுதுன்னு பாரு இந்த ஐடியா கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ தேவன் என்ன பண்றாராம் விருப்பத்தையும் செய்கையும் கத்தரே நமக்குள்ள வைக்கிறார் பிளஸ்ஸிங் வில் கம்

ஸோ நம்ம மைண்ட்டில் கத்தரு ஏற்கனவே சில விருப்பங்களை ஐடியாஸ்லாம் என்ன பண்ணியிருக்காரு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை வச்சு ஜோம் பண்ணிகிட்டே பத்து வருஷம் ஆகிப்போச்சு இப்போ அப்புறம் அவனுக்கு என்ன சொன்னார் பாருடா நான் பார்த்தான் எல்லாம் சந்தோஷம் பார்க்கறலாம் தரேன் ஆனால் உட்காண்ட்டே இருந்தால் நடக்காது எந்திரி நடன்ட்டார் எந்திரி காலவே கால வச்சான் அத்தனை தேசிய தீங்கும் அத்தர் சொந்தமாக கொடுத்தா அவன் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான்